ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு தடவை இலந்தை மரத்தடையில் அமர்ந்து தனது பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருந்தார் மகா பெரியவா. ஒவ்வொருவராக தன் குறை நிறைகளை அவரிடம் முறையிட்டு ஆறுதல் அடைந்தனர். வரிசையின் கடைசியில் ஒரு மூதாட்டி, பழுத்த பழம் என்பார்களே அந்த மாதிரி, மகானின் தரிசனத்திற்காக வந்து கொண்டிருந்தார். அருகில் வந்ததும் வணங்கி எழுந்தார். உனக்கென்ன வேண்டும் கேள். அந்த மாது பரமபக்தை என்பதை மகான் அறிவார். இனிமேல் எனக்கென்ன தேவை பிரபு, சதா சர்வகாலமோ உங்களை ஆராதித்து கொண்டே இருந்தால் போதும். அதுதான் இருக்கே, குறையில்லாமல் செய்கிறியே, இப்போது உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, இருந்தா சொல். பெரியவா இப்படி கேட்டதும் மூதாட்டி மௌனம் சாதித்தார். சொல், பரவாயில்லை, என்னால் முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுறேன். மூதாட்டியின் மௌனம் கலைந்தது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பெரியவா, இந்த உயிர் போகிறதுக்குள்ளே ஒரு தடவை பத்ரி நாராயணனை பார்க்கணும் என்றார். அதுவும் தயங்கி தயங்கி மெதுவான குரலில். பெரியவா பலமாக சிரித்தார். மூதாட்டிக்கு புரியவில்லை. நீதான் எதிரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறாயே, எதிரில் மகான் அல்லவா இருக்கிறார், சந்தேகமா, மேலே பாரு என்றார். பின்னால் இருக்கும் மரம் இலந்தை மரமாக இருந்தது. இலந்தை மரத்திற்கு பத்ரி மரம் என்று பெயர். அதன் கீழ் அமர்ந்திருப்பவர் பத்ரி நாராயணன் தானே. மூதாட்டிக்கு அது புரிய நெடுநேரம் ஆயிற்று. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.